டிசம்பர் 14 புனித சிலுவை யோவான். ஸ்பெயின் நாட்டின் ஹோந்திவேரஸ் பகுதியில் வாழ்ந்த கொன்சாலோ தே எப்பாஸ் கேத்ரின் அல்வாரஸ் பெற்றோருக்கு கிபி 1542 ஆண்டு ஜூன் 24 நாள் பிறந்தார் சிலுவை யோவான். வறுமையின் காரணமாக தன் கல்வியினை பாதியில் நிறுத்திய இவர் மெடினோவில் இருந்த மருத்துவமனை ஒன்றில் 7 ஆண்டுகள் பணி செய்து தன் பெற்றோருக்கு உதவிகள் செய்தார். யோவான் தே எப்பாஸ் அல்வாரஸ் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கார்மெல் சபையில் சேர்ந்து கிபி 1563 ஆண்டு பிப்ரவரி 24 நாள் துறவர உடையணிந்தார். புனித மத்தியாவின் யோவான் என்ற பெயரை தேர்ந்து கொண்ட இவர் சலமன்கா பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் மற்றும் இறையியலை கற்று கிபி 1567 ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். புனித அவிலா தெரசாவினை பின்பற்றி கார்மெல் சபை குருக்களை சீர்திருத்திய இவர் கிபி 1568 ஆண்டு நவம்பர் 28 நாள் கார்மேல் சீர்திருத்த சபையின் முதல் இல்லத்தினை தொடங்கினார். கார்மெல் சபையின் சீர்திருத்தத்திற்கு உட்பட்ட சில குருக்கள் ஏழ்மை நிலையும் விதிமுறைகளும் கடுமையாக இருப்பதாக கூறி எதிர்க்க கிபி 1577 ஆண்டு அருட்தந்தை யோவான் குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டு தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார். 9 மாதங்கள் சிறையிலிருந்த அருட்தந்தை சிலுவை யோவான் தன் இறை அனுபவங்களை கார்மெல் மலையேற்றம், ஆன்மாவின் இருண்ட இரவு, ஆன்மீக சங்கீதம், அன்பின் உயிர்ச்சுடர் என்னும் 4 நூல்களை எழுதினார். அன்பு செய்யும் ஆன்மா ஆண்டவரை சிறைபிடித்து வைக்கும், தம் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று மொழிந்த சிலுவை யோவான் ஆண்டவரின் திருச்சிலுவையினை பற்றியவாறு கிபி 1591 ஆண்டு டிசம்பர் 14 நாள் விண்ணகமடைந்தார். கார்மேல் சபையில் சீர்திருத்தம் செய்ததற்காக தன் துறவிகளால் 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டு துன்புற்ற அருட்தந்தை சிலுவை யோவானை திருத்தந்தை 13 ஆசீர்வாதப்பர் கிபி 1726 ஆண்டு டிசம்பர் 27 நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை 11 பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித சிலுவை யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கார்மெல் சபையின் இருபால் துறவிகளுக்காகவும் அவர்களது பணிவாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.